அடடே வாமா நீலா வாங்க இன்னங்க கொட என்ன இப்படி மழையில நனைஞ்சிட்டு வரீங்க வாங்க உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கேமா அம்மா ஊர்ல இருந்து வேற யாரும் வரலையா கல்யாணத்துக்கு முத நாள் வந்தா போதும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க என்ன மாப்ள இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க அதுவும் குழந்தையோட வா 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 செல்லம் செல்லம் அடி வாங்க நீ வாங்கடா என்ன நீ நீங்கள வந்துட்டா அங்க பசுமட்ட யார் பாத்துப்பா அம்மா தாயே நீ கவலைப்படாத உன் மாமா கிட்ட சொல்லி உன் பசுமட்ட பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்க போதுமா சரி அத்த நீங்க இந்த மாதிரி பண்ணதுல எங்களுக்குலாம் கொஞ்சம் வருத்தம் தான் என்ன மாப்ள சொல்றீங்க மாங்கொழுந்து ஆட்டம் முறப்பொண்ணு மணிமேகலை இருக்கும்போது வேற எவ்வளவு ஒருத்திய உங்க பையனை கட்டி வைக்கிறேங்கிறீங்களே இது எந்த ஊர் நியாயத்த சரி சரி விடுங்க எதுக்கு வந்தது வராதமா சண்டை ஆரம்பிச்சுக்கிட்டு விடுங்க குடுங்க நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு இனிமே சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் மாப்பிள்ள ஊருக்கு வந்தப்பவே நீங்க மறுத்து பேசிருக்கணும் வாங்க 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 உள்ள வாங்க வாங்க சரி விடுங்க அண்ணே வாங்க உனக்கு தெரியாதுமா நம்ம கிராமத்து கோயிலையே வச்சு உனக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் நீ வேணான்ட்ட அதனால விட்டுட்டேன் அண்ணே நல்லா புரிஞ்சுக்கோங்க தானா கணியனும் தடியல் அடிச்சலாம் கனிய வைக்க கூடாதுன்னு அடப்போம்மா நம்ம ஊர்ல எல்லாரும் உன்ன அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க கையில வந்த அதிர்ஷ்டத்தை இப்படி கோட்டை விட்டு நிக்கிறியம்மா அண்ணே கலெக்டர் மாமாக்கு என்ன விட இப்ப பாத்து வச்சிருக்கிற பொண்ணுதான் கலெக்டர் மாமாக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா வேணும்னா நீயே பாரு அடரடரட வந்ததும் வராததுமா ஏன் இப்படி பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு போங்க போய் குளிச்சிட்டு சாப்பிடுங்க போங்க வாமா வாப்பா வணக்கம் நல்லா இருக்கியாப்பா செல்வா சரி தங்கச்சி முறை இருக்கிறவங்க தான் தங்கம் வாங்கி தாலி செய்யணும் அதுக்கு தான் எங்க அக்கா மகன் நீலா வந்திருக்காப்பா நீங்க எல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க கற்பூரத்தை வாங்கிக்கோங்க கலெக்டர் மச்சான் எங்க கிட்டயும் பணம் இருக்கு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் நம்ம சொந்த பந்தம்லாம் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா என்ன வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிட்டுருப்பா யாரோ ஒருத்தர் வர போறாங்க அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மரியாதை இங்க கிடைக்கும் தம்பி நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்து அங்கிருக்கிற பள்ளிக்கூடத்துல படிச்சவன் தான் உங்களை போல எங்களுக்கும் பாசம் இருக்கு என் பையன் கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப தங்கமானவ மணிமேகலை கிட்ட கேட்டுப்பாரு ஆமாண்ணே நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேரு கங்கா ஆனா தங்கம்னு தான் வச்சிருக்கணும் குணத்திலையும் அழகிலையும் அவங்க தங்கம் தானே என்ன தங்கமோ வைரமோ போ அக்கா நல்ல நேரம் போறதுக்குள்ள கடைக்கு போகணும் அதுக்குள்ள நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு சாப்பிடலாம் வாங்கண்ணே வாங்கண்ணே என்னங்க கற்பகம் வந்தது வராதுமா இந்த மச்சக்களை ஏன் எப்படி பேசுறான் இனி வரவங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் கிளப்பாங்க தெரியலையே ஏங்க கிராமத்து ஜனங்க வஞ்சனை இல்லாதவங்க மனசுல பட்டத பட்டுன்னு பேசிடுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுங்க இல்லம்மா காலம் மாறி போச்சு கிராம தனி பட்ட தனிங்கிறதெல்லாம் நம்ம காலம் இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சு மனுஷங்க மனசு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு
என்னம்மா வேணும்? கற்பகம்மாவை பார்க்கணும். நீ ஐயாவோட தங்கச்சி தானே? ஆமாம்மா. நலங்கு வைக்க வந்தபோது சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஆமா, உன் பையனுக்கும் என் தங்கச்சிக்கு மருமகளை வரப்போறாளே, அந்த பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்றதா இருந்துச்சு? ஆமாங்க. அப்புறம் ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க? அது இல்லம்மா, கலெக்டர் தம்பி என் மருமக கங்காவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என் அண்ணனும் அதுக்கு சம்மதிச்சிட்டாரு, அதான் விட்டு கொடுத்துட்டோம். எங்க கிட்டயும் மூக்கும் மொழியுமா முத்துச்சரம் மாதிரி பொண்ணு இருக்கா? இந்த கலெக்டருக்கு எங்க தெரியுது? வெள்ளத்தோலை பார்த்ததும் மயங்கிட்டான். அம்மா, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு நீங்க பத்திரமா ஊரு போய் சேரணும். தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாதீங்க. அம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதாங்க வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன கணிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க, உட்காருங்க, வாங்க உட்காருங்க, வாங்க. அம்மா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேண்டாம். சாப்பிடணும். அக்கா, நீ போய் காஃபி. இல்ல வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நான் சொல்லவே மறந்துட்டேன், இவங்க எங்க அக்கா ராசம்மா, கிராமத்துல கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. தெரியும் ஐயா, உங்ககிட்ட நான் புடவை எடுத்துட்டு வரதா சொன்னேன். சொன்னாருங்க. நீங்க கூறு புடவை தரேன்னு சொன்னீங்களா? நீங்களும் எனக்கு அக்கா மாதிரி தான், என் பையனுக்கு அம்மா மாதிரி. புடவையை கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க. அக்கா, என்ன காரியம் பண்றீங்க? கூற புடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாம தான் எடுக்கணும். தெருவில் போறவங்க எடுத்து கொடுத்தா உடனே வாங்கிப்பியா? கூற புடவை எடுக்கிறதுக்கு இவங்க யாரு? அக்கா, இது ஒரு சின்ன விஷயம், இதையும் பெருசு பண்றீங்க? இதுல பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. முறைன்னு ஒண்ணு இருக்கு, அத மாத்த கூடாது. இத பாருமா, இந்த புடவை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. கூற புடவையை நாங்களே வாங்கிக்கிறோம், எங்க கிட்டயும் பணம் இருக்கு. என்ன கனி? வணக்கம் தம்பி. எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஐயா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? இல்ல, நான் கூற புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐயா கிட்ட சொன்ன உடனே தப்பு இல்ல, நீயும் அத்தை முறை தானேம்மா, எடுத்து கொடுன்னு சொன்னாரு. அதான் கூற புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது தப்புன்னு உங்க பெரியம்மா சொல்றாங்கப்பா. பெரியம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? கூற புடவைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாம தான் எடுக்கணும், கண்டவங்க எடுக்க கூடாது. பெரியம்மா, கங்காவுக்கும் இவங்க பையனுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்ப இவங்க எடுத்த புடவைய கங்கா கட்ட முடியாத சூழ்நிலை. கடைசியில நாங்க எடுத்த புடவைய தான் கங்கா கட்டிக்கிட்டா. அதே மாதிரி இவங்க புடவை எடுத்து கொடுத்து நாம வாங்கிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. செல்வக்கண்ணா, வரேன்னு ஒண்ணு இருக்கு, அதை மாத்த கூடாது. பெரியம்மா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். என்ன புள்ளைய ஏத்துக்கிட்டாங்க, அப்படி பார்த்தா இவங்களும் மாப்பிள்ள வீடுதான், முற மாறல. அம்மா, முத்தரசி அம்மா கிட்ட புடவையை வாங்கிக்கங்க. கொடுங்க. தம்பி, என் அம்மான்னு சொன்னேன், இன்னையிலிருந்து நீயும் எனக்கு புள்ளதான்பா. அம்மா, என் மனசுல ஒரு குறை இருந்துச்சு, உங்க விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சேன். நீங்க புடவை எடுத்து கொடுத்ததுனால அந்த குறை நீங்கிடுச்சு. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தாம போனோம். நான் வரம்மா. அம்மா, இங்க நடந்த சம்பவத்தை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா, நான் வரேன். வாங்க.
வாங்க அம்மா வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன பத்திரே, மாங்கல்யம் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்களா? எல்லாம் தயாரா இருக்குமா? நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வரலான் தான் இருந்தோம், திடீர்னு துணிமணி எடுக்க போயிட்டோம். பரவாயில்லம்மா, நேத்தே பூஜை எல்லாம் முடிச்சிட்டேன். ஐயா குடும்பத்துல மாங்கல்யம் இப்படிதான் செய்வாங்க. சரிங்க. அக்கா பாரு, இந்தாங்க சித்தி. ரொம்ப சந்தோஷங்க. சுபையா அந்த பணத்தை எடு. அம்மா இந்தாங்க, எண்ணி பாத்துக்கங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்மா, நான் வரேங்க. இருங்கம்மா இருங்கம்மா, மாங்கல்யத்தை இந்த பையில வச்சு எடுத்துட்டு போ. சரி வாங்கம்மா. நல்லதும்மா, வரேங்க. வாங்கம்மா. அக்கா இந்த மாங்கல்யத்தை கங்கா வீட்ல காட்டிட்டு போயிடலாம்க்கா. இதென்ன புது பழக்கம், அவங்களுக்கு எதுக்கு காட்டணும்? தங்கம் கொடுத்து தாலி செஞ்சது நாம, அவங்களுக்கு எதுக்கு நீ காட்டணும்? நீ சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல கார்ல ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். அக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கங்கா வீட்டுல கொண்டு போய் காமிச்சா கங்கா ஐயா சுப்புலட்சுமி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அது மட்டும் இல்ல, கங்கா என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா, அவளையும் பாக்கணும் போல இருக்கு. சித்தி இது உங்களுக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. கங்காவை பொண்ணு எடுக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு, எப்படியும் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறா. பத்தாத குறைக்கு ஜானவாசம் பரிசன்னு ஏகப்பட்ட நிகழ்ச்சி இருக்கு. ஏன் அப்பெல்லாம் கங்காவை பார்க்க மாட்டீங்களோ? எதுக்குமா இவ்வளவு பேசுற? சம்பந்தியா ஆக போறவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்றேன், அதுக்கு போய் தட சொல்ற? சித்தி நீங்க இப்ப சம்பந்தி வீட்டு மயக்கத்துல இருக்கீங்க, நாம மாப்பிள்ள வீடு, அதுவும் கலெக்டர் குடும்பம், அதை எப்பவும் மறந்துடாதீங்க. நம்ம கௌரவத்தையே விட்டு கொடுக்கணும். காண கிடைக்காத பொண்ணு கிடைச்ச மாதிரி இந்த குதி குதிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கல்யாணத்துல லாபம் அடையிறது கங்கா தான், நம்ம மணிமேகலை நஷ்டம் தான் அடையறா. அத முதல்ல மறந்துடாதீங்க. நீங்க கங்கா வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, நான் சொன்னா கேட்கவா போறீங்க? நீங்க போயிட்டு வாங்க, ஆனா எங்களை மட்டும் கூப்பிடாதீங்க. நாங்க ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி வீட்டுக்கு போறோம். ஏமா இன்னும் நின்னுட்டு இருக்கா? மாமா நல்ல தெளிவா சொன்ன. அம்மா நீங்க வாங்கம்மா, ஐயா வீட்டுக்கு போலாம். சுப்புலட்சுமி அப்பா கூப்பிடாரு, என்னன்னு கேளு. அப்பா சாருக்கு தலை வாரிட்டு இருக்காங்க, போய் சீக்கிரம் வர சொல்லு. சரிப்பா. இந்தாங்க மாமா. ஜெயச்சந்திரா மாமா, இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு, கல்யாண செலவுக்கு வச்சுக்க. மாமா 1 லட்சம் ரூபா போதும் மாமா. டேய் வச்சுக்கடா, திடீர்னு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேப்ப. சரிங்க மாமா. இந்தாங்கப்பா. மா அப்பா உன கூப்பிடுறாருமா. அதுக்கப்புறம் வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் நீ தானே பாக்கணும், வாங்கிக்க. இல்லையா, நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க பாத்துக்கங்க, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். என்னம்மா நீ மாறவே மாட்டியா? சாரு இந்தா இந்த பணத்தை பீரோல. அப்பா கற்பகத்தை வந்திருக்காங்கப்பா. அப்படியா, வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எத்தனை பேரு? கலெக்டர் தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்க? வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டையா, மாங்கல்யம் செய்ய கொடுத்திருந்தோம், பத்தர் இப்பதான் பண்ணி கொடுத்தாரு. வாங்கிட்டு வரும்போது கங்கா கிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்தேன். கொண்டாங்க. இந்தாங்க பாருங்க.
என் பொண்ணு கழுத்துல இந்த மாங்கல்யம் ஏறணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பாடுபட்டோம். 100 வருஷம் என் பொண்ணு கழுத்துல இந்த மாங்கல்யம் இருக்கணும்மா. கங்கா, 33 கோடி தேவர்களும் வாழ்த்த உன் கழுத்துல இந்த மாங்கல்யம் ஏறணும். அந்த நாளை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயா, உங்க சந்தோஷம்தான் நிறைவேற போகுதே. எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு பொண்ணோட எங்க உறவு தொடர போகுது. உங்க 3 பொண்ணுங்களையும் பார்க்கும்போது இன்னும் 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்திருக்கலாம்னு தோணுது. சுப்பு, இந்த அம்மா பாரு. சமந்திமா, நீங்களே உங்க கையால கங்கை கிட்ட கொடுங்க. நீங்க கொடுங்க அண்ணி. இல்ல அண்ணி, நீங்க ஆம்பளை பிள்ளைய பெத்திருக்கீங்க. அதுவும் ஊரே கையெடுத்து கும்பிடுற ஒரு கலெக்டர் பெத்திருக்கீங்க. எங்க பொண்ண உங்க வீட்டு மருமகளை எடுத்துக்க போறீங்க. நீங்க தான் கொடுக்கணும் அண்ணி. சரிங்க கங்கா, பாருமா. அக்கா, இந்த தாலி அதிர்ஷ்டம் செஞ்ச தாலி, உன் கழுத்துல இருக்க போகுதே. சமந்திமா, ஐயா இந்தாங்க, கல்யாணம் வரைக்கும் இந்த தாலியை பூஜை ரூம்ல வைங்க. சரிங்க ஐயா. இந்தாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டு போங்களே. இல்ல பரவாயில்லைங்க ஐயா, வரேன். நீ வாங்க வரேம்மா. சரிங்க. மணிமேகலை அத்தை, கங்கா செல்வாவோட கல்யாணத்துக்கு மாங்கல்யம் கொண்டு வந்திருக்கேன். இது பூஜை ரூம்ல வையி, அத்தை முகம் கழுவிட்டு வரேன். அத்தை, இது கங்கா கிட்ட காமிச்சிங்களா? காமிச்சிட்டு தான் வந்தேன். கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க உன்னையும் கேட்டாங்க. சரி, நீ போ. சரி அத்தை. கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். மணிமேகலை, இது உள்ள எடுத்து வைமா. சரியாதே.